தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். சாதகமான பதில் கிடைக்காமையால் பணிப்புறக்கணிப்பு தொடரும். அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம். பால்மா விலையில் மீண்டும் மாற்றம். கொள்கலன் போக்குவரத்துக்கான கட்டணத்தை அதிகரிக்க தீர்மானம். இறக்குவானையில் 8.5 ஹெக்டேயர் காணிகளில் பலவந்தமாக குடியேறிய மக்கள். தொடரும் பரபரப்பு. தனக்கு நடந்த அவமானத்திற்கு பதிலடி கொடுத்தார் முறுத்தட்டுவே ஆனந்த தேரர். திடீரென நாட்டுக்கு படையெடுத்து வரும் ஏராளமான வெளிநாட்டவர்கள். பேருந்து கட்டண அதிகரிப்பு அரசாங்கம் வழங்கிய பதில். தெற்கு அதிவேக வீதியில் இன்று முதல் புதிய நடைமுறை அறிமுகம். எரிவாயு வெடிப்புக்கு காரணம் வெளியானது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் இருவர் உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கம். மேடையில் வைத்து முறுத்தட்டுவே ஆனந்த தீரருக்கு எதிர்ப்பை காட்டிய காயத்ரி நவரத்ன. யார் இந்த மாணவி? மூங்கிலாறு சிறுமி மரணம் திடுக்கிடும் தகவல் வெளியானது. கோவிட் தொற்றால் மேலும் 24 பேர் பலி. தொடர்வன விரிவான செய்திகள். சுகாதார அமைச்சிடமிருந்து சாதகமான பதில் கிடைக்காமையால் அரசு வைத்தியர்களின் பணிப்புறக்கணிப்பு தொடரும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்று காலை 8 மணி முதல் நாடளாவிய ரீதியாக உள்ள வைத்தியசாலைகளில் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்தது. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் பிரதிநிதித்துவம் இல்லாமல் சுகாதார அமைச்சினால் 500 வைத்தியர்களுக்கான நியமன பட்டியல் வெளியிடப்பட்டமை உள்ளிட்ட பல முக்கிய விடயங்களை முன்வைத்து இந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நேற்று இடம்பெற்ற மத்திய குழு கூட்டத்தில் இது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு மற்றும் ஊடகக்குழு உறுப்பினர் வைத்தியர் வாசன் ரத்னசிங்கம் தெரிவித்தார். சந்தையில் தொடர்ந்து பால்மாவுக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதாகவும் எதிர்காலத்தில் பால்மா விலையில் மீண்டும் மாற்றம் ஏற்படலாம் எனவும் பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் டாலர் பிரச்சினை, கப்பல் போக்குவரத்தில் ஏற்பட்ட தாமதம் மற்றும் களஞ்சிய சாலைகளின் கட்டண அதிகரிப்பு போன்ற காரணங்களால் பால்மா இறக்குமதியில் பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாக அதன் ஊடக பேச்சாளர் அசோக பண்டார தெரிவித்தார். இதேவேளை இன்று நள்ளிரவு முதல் பான் உள்ளிட்ட வெதுப்பக உற்பத்திகளின் விலை தொடர்பான எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை என வெதுப்பக உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வெதுப்பக உற்பத்திகளுக்கான கேள்வி நிரம்பல் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு விலை தீர்மானிக்கப்படும் என அந்த சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. நாட்டில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி கொள்கலன்களை கொண்டு செல்லும் வாகனங்களுக்கான கட்டணத்தை 20% அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொள்கலன் போக்குவரத்து உரிமையாளர்கள் சங்கம் இதனை தெரிவித்துள்ளது. ரகுவானை மாதம்பை பகுதியில் உள்ள ஹபுகஸ் தென்ன பெருந்தோட்ட நிறுவனத்திற்கு சொந்தமான காணிகளில் பலர் அத்துமீறி கையகப்படுத்தியுள்ளதாக இலங்கை பெருந்தோட்ட உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிக்கிறது. மாதம்பை பகுதியில் உள்ள 8.5 ஹெக்டேயர் காணிகளை சுமார் 200 அதிகமானோர் பலவந்தமாக கைப்பற்றியுள்ளதாக அந்த சங்கம் கூறுகிறது. இந்த விடயம் தொடர்பில் ரகுவானை போலீஸ் நிலையம், பிரதேச கிராம உத்தியோகத்தர் மற்றும் கொடக்வெல்ல பிரதேச செயலகம் ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் மக்களை அங்கிருந்து வெளியேறுமாறு பணிப்புரை விடுத்த போதிலும் மக்கள் அங்கிருந்து வெளியேற மறுப்பு தெரிவித்துள்ளதாக அறிய முடிகிறது. இதனை அடுத்து தோட்ட நிர்வாகம் நீதிமன்றத்தை நாடிய நிலையில் நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 85 பேர் பெல்மதுள்ள நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு தலா 1 லட்சம் ரூபாய் விதமாக பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு நீதிமன்றத்தினால் விடுவிக்கப்பட்ட பலர் மீண்டும் தமது காணிகளை பலவந்தமாக கைப்பற்றியுள்ளதாக அந்த சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இந்த பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு உரிய தரப்பினர் முன்வர வேண்டும் என அந்த சங்கம் கோரிக்கை விடுக்கிறது. என்ன தடைகள் வந்தாலும் எவ்வளவு பசித்தாலும் சிங்கங்கள் புல்லை உண்பதில்லை என்பதனை அனைவரும் மனதில் கொள்ள வேண்டும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் நாராயண்பிட்டி அபயராம விகாரையின் விகாராதிபதியுமான முறுத்தட்டுவே ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பு பல்கலைக்கழக மாணவர்கள் குழு தேரரிடமிருந்து பட்ட சான்றிதழை பெற மறுப்பது தொடர்பாக எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். தன்னிடமிருந்து பட்டப்படிப்பு சான்றிதழை பெற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் அந்த பிள்ளைகளின் உரிமை, அதில் எந்த தவறும் இல்லை என எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு தினசரி வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 3000 தாண்டியுள்ளதாகவும் இந்தியாவிலிருந்தே அதிகமான சுற்றுலா பயணிகள் வருவதாகவும் சுற்றுலா அமைச்சின் செயலாளர் ஸ்ரீபால ஹெட்டியாராஜ் தெரிவித்தார். ஆகஸ்ட் மாதத்தில் கொரோனா கட்டுப்பாடுகள் எளிதாக்கப்பட்டதன் காரணமாகவே இந்த உயர்ந்த இலக்குகளை அடைய உதவியதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன்படி 2021 ஜனவரி முதல் இன்று வரை சுமார் 1,50,000 சுற்றுலா பயணிகள் வருகை பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு 2 லட்சம் வருகையை இலக்காக
கொண்டுள்ளதாகவும் ஆண்டின் இறுதியில் குறைந்தபட்சம் 175,000 முதல் 185,000 சுற்றுலா பயணிகள் வருகை எட்டப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ள போதிலும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் மற்றும் ரயில்களின் போக்குவரத்து கட்டணங்களில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படாது என போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமுடுகம தெரிவித்தார். லங்கா தீப இணையதளத்திற்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். 15 முதல் 20% பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்பட வேண்டும் என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் கோரியுள்ள போதிலும் பேருந்து கட்டணங்களை தற்போதைய சூழ்நிலையில் அதிகரிக்க முடியாது என அவர் கூறுகின்றார். பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டு மக்கள் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ள நிலையில் இந்த தருணத்தில் பேருந்து கட்டணத்தை சடுதியாக அதிகரிக்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டார். தெற்கு அதிவேக வீதியில் இன்று முதல் இலத்திரனியல் பணத்தின் மூலம் கட்டணத்தை செலுத்தும் சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறையை அறிமுகப்படுத்தும் நிகழ்வு கொட்டாவு நுழைவாயிலில் இன்று முற்பகல் இடம்பெற்றது. நெடுஞ்சாலைகள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷே, மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவார் கப்ரால் உள்ளிட்ட மேலும் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். எரிவாயு கலவையில் ஏற்பட்ட மாற்றமே எரிவாயு வெடிப்பு சம்பவங்கள் நேர்வதற்கான காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது. எரிவாயு தொடர்பான விபத்துகளை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர்கள் குழுவின் தலைவர் பேராசிரியர் சாந்த வல்பலகே இதனை குறிப்பிட்டார். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதி வரை 847 எரிவாயு வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக இந்த குழுவின் உறுப்பினரும் மேல்மாகாண பிரதி போலீஸ் மா அதிபருமான தேசபந்து தென்னகோன் நேற்று தெரிவித்தார். இவ்வாறு இடம்பெற்ற விபத்துகளில் 7 பேர் உயிரிழந்திருக்கதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் இருவரை உடனடியாக கட்சியை விட்டு நீக்குவதாக அந்த கட்சியின் ஊடக பேச்சாளர் சுகாஸ் தெரிவித்துள்ளார். காரைநகர் பிரதேச சபை உறுப்பினர் பரமானந்தம், தவமணி மற்றும் காரைநகர் அமைப்பாளர் கணபதி பிள்ளை நிமலதாசன் ஆகிய இருவருமே கட்சியை விட்டு நீக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் மற்றும் செயலாளர் ஆகியோருடன் கலந்துரையாடிய சமூக நலன் சார்ந்தும் எடுக்கப்பட்ட முடிவான காரைநகர் வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பில் நடுநிலை வகிப்பது என்ற முடிவுக்கு மாறாக செயற்பட்ட கட்சி உறுப்பினர்கள் கட்சியிலிருந்து விலக்குவதற்காக முடிவெடுக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்தார். இன்று இடம்பெற்ற காரைநகர் பிரதேச சபையின் 2022 வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர் எதிர்த்து வாக்களித்தனர் என்பதுடன் வரவு செலவு திட்டம் 2வது தடவையாகவும் இம்முறை தோற்கடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வேந்தரான பிக்குவுக்கு எதிர்ப்பை வெளியிட்ட மாணவி தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா அண்மையில் நடைபெற்றதுடன் மாணவர்கள் பல்கலைக்கழகத்தின் வேந்தரான முறுத்தட்டுவை ஆனந்த தீரருக்கு எதிர்ப்பு காட்டும் வகையில் அவரிடமிருந்து பட்டமளிப்புக்கான பேழையை பெற மறுத்துள்ளனர். இவ்வாறு எதிர்ப்பை வழிகாட்டிய மாணவி தொடர்பில் சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. ஆனந்த தீரருக்கு தனது எதிர்ப்பை காட்டிய மாணவி காயத்ரி நவரத்ன உபவேந்தரிடமிருந்து பட்டமளிப்பு பேழையை பெற்றுக் கொண்டார். இந்த யுவதி தேர்தல் வன்முறை கண்காணிப்பு நிலையத்தின் இணைப்பதிகாரியாக கடமையாற்றியுள்ளார். 2014 உயர்தர பரீட்சையில் கலைத்துறையில் நாடளாவிய ரீதியில் 3வது இடத்தை பெற்றுள்ளார். பல்கலைக்கழக வேந்தருக்கு தனது எதிர்ப்பை காட்டிய இந்த யுவதி அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் மகிழ் பண்டாரவின் காதலி எனவும் கூறப்படுகிறது. மகிழ் பண்டார முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீர உருவாக்கிய உண்மையான தேசப்பற்றாளர்கள் இளைஞர் அமைப்பின் செயற்பாட்டு ரீதியான உறுப்பினராக இருந்து வருகிறார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் இவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவாக பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார். முல்லைத்தீவு உடையார்கட்டு வடக்கு மூங்கிலாறு கிராமத்தில் பாலியல் ரீதியில் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் சிறுமிக்கு நீதி கோரி முல்லைத்தீவில் நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதனிடையே உயிரிழந்த சிறுமியின் வீட்டுக்கு ராஜாங்க அமைச்சர் பி எல் நிஷாந்த் நேற்று சென்ற நிலையில் அவரின் வாகனத்தை வழிமறுத்து மக்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் மூங்கிலாறு வடக்கில் கடந்த சனிக்கிழமை சடலமாக மீட்கப்பட்ட சிறுமி விவகாரத்தில் போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். சிறுமியின் மாமா கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ஏனைய குடும்ப உறுப்பினர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இதுவேளை சிறுமியின் பூத உடல் நேற்று மாலை நல்லடக்கம் செய்யப்பட்டது. நேற்று முன்தினம் சிறுமியின் உடல் மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையில் சிறுமி 2 மாத கர்ப்பமாக இருப்பது தெரியவந்தது. சிறுமிக்கு சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்பட்ட கருக்கலைப்பின் போதே உயிரிழந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட உடையார்கட்டு வடக்கு மூங்கிலாறு 200 வீட்டு திட்டம் பகுதியில் கடந்த புதன்கிழமை 12 வயதுடைய சிறுமி ஒருவர் காணாமல் போயுள்ளதாக புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் சிறுமியின் தாயாரால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நேற்றைய தினம் கோவிட் தொற்றால் 24 பேர் உயிரிழந்துள்ளனர். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 14,795 அதிகரித்துள்ளது.